ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு திருக்குறளில் இருக்கிற அறத்துப்பாள்ல இல்லறவியலில் இருக்க பதினைந்தாம் அதிகாரமான பிறனில் விழையாமை இதில் இருக்கிற நூற்றி நாற்பத்தி ஒன்றிலிருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்க குரல்களையும் அதனுடைய பொருள்களையும் பார்க்கலாம் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது குரல் பிறன் பொருளான் பெட்டொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் இதனுடைய பொருள் பிறன் மனைவியை விரும்பும் அறியாமை உலகத்தில் அறம் பொருள் இயல்புகளை அறிந்தவர்களிடத்தில் இராது நூத்தி நாற்பத்தி இரண்டாவது குரல் அறன் நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் இதனுடைய பொருள் பிறனுடைய மனைவியை விரும்பி அவள் தலைவாயில் நிற்பவனை போல அறிவிலி யாரும் இல்லை நூத்தி நாற்பத்தி மூன்றாவது குரல் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து ஒழுகுவார் இதனுடைய பொருள் தன்னை நம்பியவரின் மனைவியிடத்திலே தவறாக நடப்பவர் உயிரோடு இருப்பவராயினும் ஆவர் நூற்றி நாற்பத்தி நான்காவது குரல் எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் இதனுடைய பொருள் சிறிதளவும் தமது தவறை உணராமல் பிறர் மனைவியை விரும்பி அவள் வீட்டில் நுழைதல் எவ்வளவு பெருமை உடையவருக்கும் இழிவையே தரும் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது குரல் எளிதென்ன இளேறப்பான் எய்தும் எண்ணியான்றும் விழியாது நிற்கும் பழி இதனுடைய பொருள் இவளை அடைதல் எளிது என்று நினைத்து பிறன் வீட்டில் நுழைகின்றவன் எப்பொழுதும் நீங்காத பழியை அடைவான் நூத்தி நாற்பத்தி ஆறாவது குரல் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண் இதனுடைய பொருள் பிறனுடைய மனைவியை விரும்பி அவன் வீட்டில் செல்போனிடத்தில் பகை பாவம் பயம் பழி என்னும் நான்கு குற்றங்களும் நிலைத்திருக்கும் நூத்தி நாற்பத்தி ஏழாவது குரல் அறணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலால் பெண்மை நயவாதவன் இதனுடைய பொருள் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் பிறன் மனைவியை விரும்ப மாட்டான் நூற்றி நாற்பத்தி எட்டாவது குரல் பிறன் மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு இதனுடைய பொருள் பிறன் மனைவியை விரும்பாத பெருங்குணம் அறிவுடையோர்க்கு நீதியும் நிரம்பிய ஆகும் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது குரல் நலக்குறியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குறியால் தோல் தோயாதார் இதனுடைய பொருள் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளுக்கும் உரியவர் யாரெனில் பிறன் மனைவியை சேராதவரையாவார் நூற்றி ஐம்பதாவது குரல் அறன்வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று இதனுடைய பொருள் ஒருவன் அறநெறியில் நில்லாமல் பாவம் செய்பவன் ஆனாலும் பிறன் மனைவியை விரும்ப மாட்டான் என்றால் அது ஒன்றே அவனுக்கு நன்மை தருவதாகும்